ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹபீப்ஸ் நான் உங்கள் அபிவல்லா இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யுஐயுஎக்ஸ்க்கு தேவையான காம்போனன்ட்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் அப்ளிகேஷன்லேயே நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் வந்து கூகுள் மெட்டீரியலாக போய் செக் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த யுஐயுஎக்ஸ்க்கு தேவையான இந்த காம்போனண்ட்டை நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் ஒரு ஆப் மூலிமா நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போயிடுங்க போயிட்டு யுஐயுஎக்ஸ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிடுங்க ஸோ இதை டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதில் வந்து ரெட் கலர் ஐக்கானில் இருக்கு இல்லையா ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிடுங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து யுஐயுஎக்ஸ் ஐகானிக் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தேவையான எல்லா காம்போனன்ட்ஸும் இதில் வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு மொபைல் அப்ளிகேஷனுக்கு தேவையான ஃபுல் ஆப்போடைய ஸ்க்ரீனையும் இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் ஈஸியாக இந்த இடத்துல பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்க ஸ்க்ரீன்ஸ் வந்து டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் இருக்கிற ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஸோ இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கார்டு கிரிட்டு டேப்ஸு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து செக் பாக்ஸ் எப்படி இருக்கும் ரேஷியோ பட்டன்ஸ் என்ன மாதிரியான டிசைன்ஸில் நம்ம கொடுக்கலாம் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஒரு உடைய வெப்சைட் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி இருக்கும் அது ஃபுல் வெப்சைட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ கோட் அதாவது தனித்தனியான ஸ்க்ரீன்ஸ் உங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் சைங்கின் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இப்போ அப் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணணும் ஃபர்கேட் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணணும் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க தனித்தனியான கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் சைங்கின் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த சங்கின் ஸ்க்ரீனில் இப்போ சைங்கின் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஸ்க ஸ்க்ரீனில் இப்போ இது ஒரு டைப் ஆஃப் சைங்கின் இன் ஸ்க்ரீன் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காம்பனெண்ட்டும் உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும் ஒரு ஒரு ஸ்க்ரீனையும் உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிரிட் வியூ கொடுத்துருக்கேன் ஸோ கிரிட் வியூவில் என்ன மாதிரி இருக்கும் அந்த ஸ்க்ரீனு இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி கிரிட்டில் லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிரிட்டில் வந்து அவதார் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஐகான் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்க்ரீனும் நீங்கள் என்ன பண்ணலான்னா செக் பண்ணி இப்போ நீங்கள் டிசைன் பண்ணும்போது எப்படி பண்ணியிருக்காங்க இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களால் ஒரு ஒரு ஸ்க்ரீனும் செக் பண்ணி பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபுல் அப்ளிகேஷனையும் பார்க்கணுனாலும் உங்களால் பார்க்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபுல் அப்ளிகேஷன் பார்க்க போகிறேன் இப்போ இது வந்து இ காமர்ஸோடைய ஃபுல் வெப்சைட் இப்போ வந்து ஆன்போர்ட் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கும் ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இ இ உடைய வெப்சைட்டில் எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது அதோட ஸ்க்ரீன்ஸ் அதாவது ஹோம் ஸ்கிரீன் என்ன மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும் ஒரு ஒரு ஸ்க்ரீனும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிகிட்டே வர முடியும் அதே மாதிரி இங்கே ஷாப்புக்கு எந்த மாதிரியான நியூவெஸ்ட் டிசைன் எந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு இப்போ எல்லாமே இங்கே ஃபிட்டில் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடுறாங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி எல்லாமே மேலே இருந்தது இல்லையா இப்போ எல்லாமே கீழே கொண்டு வந்துடுறாங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான இப்போ எடிட் ப்ரொஃபைல் அந்த மாதிரியான ஸ்கிரீன்ஸ் வேணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ அட்ரஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் பார்க்கும்போது எல்லாமே உங்களால் இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களால் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை வச்சு நீங்கள் டிசைன் பண்ண முடியும் ஃபுல்லாகவே ஒரு இ காமர்ஸ் உடைய வெப்சைட்டோ இல்லை வேறு எதனா ஒரு ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன்ஸ் வைஸாகவே தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்